ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பியூரி ஆர் மேங்கோ ஸ்குவாஷ், மேங்கோ பல்ப், எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம், மேங்கோ மூஸ் கேக்கு, மேங்கோ பாப்சிக்கல், மேங்கோ யோகர்டு, மேங்கோ ஃப்ரூட்டி, மேங்கோ மாசா டேஸ்டில் நம்ம வாட்டர் ஆட், ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணலாம். மேங்கோ மில்க் ஷேக்கு, மேங்கோ லஸ்ஸி, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். மேங்கோ ஜெல்லி, என்னென்ன இருக்குது மேங்கோஸில். நம்ம சீசன் முடிஞ்ச பிறகு, மேங்கோ சீசன் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த பியூரியை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். வந்து இப்போ வந்து மேங்கோ முடிகிற சீசன் வந்துடுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது, நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து இது ஒரு 10 டேஸ்லேயே காலி ஆகிடும். அதனால் எனக்கு வந்து எவ்வளோ நாள் இதோட ஷெல்ஃப் லைஃப்புன்னு நான் வச்சு பார்த்ததில்லை. மேபி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கூட நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி ஒரு டப்பா போட்டிருக்கேன், பட் அதுவும் கூட சீக்கிரம் காலி ஆகிடும். அதனால் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. இது ரொம்ப டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒட்டு மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் எடுத்துட்டு பொடியாக நறுக்கிக்கணும். மேங்கோ ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன், 4 பங்கனப்பள்ளி. நீங்கள் அல்ஃபோன்ஸா நார் இல்லாத எந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம். 3 to 4 கப்ஸ் சுகர் தேவைப்படும். அது மாங்காவோட மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்தது, இந்த மாங்காயோட புளிப்பை பொறுத்தது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஒட்டு மாங்காயை வந்து தோல் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தோட தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அதே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரா மேங்கோ வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டிருக்கேன். வாட்டர்லாம் விடக்கூடாது, சும்மாவே அரைச்சி எடுத்தாலே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். அங்கனப்பள்ளி மாம்பழத்தில் நான் எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்துட்டு நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டேன். 1 கிலோ மாம்பழம் இருக்கும். இதை மூடி போட்டு மூடி நல்லா நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா மாம்பழத்தை அடித்தாச்சு. நம்ம இந்த மாங்காய் பேஸ்ட்டோட இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஏற்றிருக்கேன் பேனை. நான் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கப்பில், ஸ்டாண்டர்ட் கப்பில் நான் 3 கப்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர வரைக்கும் நம்ம கை விடாமல் கிளறணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேனில் வைக்கிறேன், கலரி விடணும். கொதி வந்தோடனே நம்ம 2 கப்ஸ் வாட்டர் சேர்க்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பாட்சுலாக இருந்தால் அந்த அடியெலாம் பிடிக்காமல் நம்ம ஈஸியாக கலரி விட முடியும். நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி அடி கனமான பாத்திரம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப கொதி வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நுரைச்சி. இப்போ நான் 300 ml வாட்டர் ஒரு பெரிய கப் எடுத்திருக்கேன். இந்த போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் நம்ம இந்த மேங்கோஸை வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சுகர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அனதர் 200 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் மாம்பழத்தோட இனிப்புக்கு தக்கவாறு இந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் 300 கிராம்ஸோ இல்லை 200 கிராம்ஸோ 1 கப்போ 2 கப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே சிம்மில் 10 மினிட்ஸ் வைக்கலாம். 1 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வை கேர்ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். இப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்ச லெமனை சேர்க்கலாம். இப்போ கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும்.
சேர்த்து கலந்து விடலாம். நம்ம வந்து 800 கிட்டத்தட்ட 800 கிராம்ஸ் கிட்ட நம்ம சேர்த்துருக்கோம். 800 டு 1 கேஜி வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். கலரி விட்டு நம்ம குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் கண்டினியூஸாக கலரி விட்டுட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு கிளாஸ் மாதிரி வந்திருக்குன்ட்டு. நல்லா குக் ஆகிடுச்சு மேங்கோஸு பாருங்கள். இதை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு கம்பி பதம் இப்போ விழறப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் நீளமாக விழுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பலமான பாத்திரம் நான் இட்லி குண்டான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மேங்கோ பியூரியை வடிகட்டலாம். இதை நம்ம அப்படியே நல்லா பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம முதல்ல நைஸாக அரைச்சி சேர்த்ததுனால நமக்கு ஒன்றும் வேஸ்டேஜ்லாம் ஒன்றும் இல்லை. இதை கூட நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஜாம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேங்கோ பியூரியை வந்து நல்லா ஆறினோன்னே நம்ம ஒரு எந்த பவுலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. மேங்கோ ஸ்குவாஷ் இப்போ ரெடி. இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லா ஆறினோன்னே நம்ம கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். மேங்கோ ஸ்குவாஷ் ஆர் மேங்கோ பியூரி எப்படி வேணால் சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெடியாக இருக்குன்ட்டு. ஷாப்ஸ்லாம் வாங்குறப்ப இவ்வளோ திக்காலாம் இருக்காது. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி மாசா அதெல்லாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேங்கோ எசன்ஸ் வச்சுருந்தா போடலாம், பட் தேவையே இல்லை. இப்போ என் மூக்கே வாசனை தொலைக்குது. அந்த மாதிரி அந்த ஃப்ரூட்டி மாசாஸ் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே வருது. இதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது. இந்த கரண்டியோ இந்த பாட்டிலோ எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபில் பண்ணலாம். மேங்கோ பியூரி, மேங்கோ ஸ்குவாஷ் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதை மூடி போட்டு மூடி பாட்டில்ஸை நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதைய ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல முடியாது. ஒரு 1 மந்த் வச்சுக்கலாம். பட் 1 மந்த்லாம் இது ஓடாது, உடனே சரியாயிடும். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக நான் 3 மந்த்ஸோ 1 மந்த்தோ வச்சுருந்ததில்ல. நான் வச்சோடனே ஒரு 10 டேஸ்க்குள்ளே காலி ஆகிடும். டேஸ்ட் ஏன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.